Hi my dear lovely family members and friends, welcome back to my channel Aaha Enna Suvai. Ellarum eppadi irukkeenga? Inikku vandhu namma superana suvaiyana carrot halwa recipe da paaka porom. Vaanga simple ah quick ah eppadi seivadhu paakalam. Paakumbodhu evlo tempting ah saapta innum super ah irukum. Idhu vandhu winter special. Enna ippo da nammala carrot vandhu romba kammiya kadaikum. ப்ளஸ் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். வின்டரில் வர கேரட் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து 1 கிலோ கேரட் நம்ம எடுத்துருக்கோம். தோல் எல்லாம் சீவி வாஷ் பண்ணி வச்சுருக்கோங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி கிரேட்டர் எடுத்துகிட்டு அதில் வந்து நம்ம கிரேட் பண்ணிடலாங்க துருவிட்டு. அப்புறமா நம்ம இதோடய ப்ரொசீஜர் என்னன்னு பார்க்கலாம். பாருங்கள், 1 கிலோ வந்து நம்ம இந்த மாதிரி துருவி வச்சுருக்கோம். உங்களுக்கு ஆனால் மிக்சியில் போட்டால் வந்து டேஸ்ட் வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்காது. டைம் இல்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக மிக்சியில் போட்டுட்டு கூட ரெடி பண்ணிக்கலாங்க. அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம கீ சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம கேரட் எல்லாத்தையும் இந்த கீயில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு 1-2 மினிட்ஸ்க்கு வந்து ஃபஸ்ட் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிடலாங்க. அந்த பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். கேரட் வந்து இப்போ சீசனுங்க ரேட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். 30 ரூபீஸ் கிலோ தான் இப்போ இருக்குது மார்க்கெட்டில். கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி நீங்கள் சுவையாக சூப்பராக ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நீங்கள் 1 டைம் ரெடி பண்ணியிருக்கீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு கூட நீங்கள் தேவையாகும் போது எடுத்துகிட்டு வந்து நம்ம சூடு பண்ணி சாப்பிடலாம். சூடாக சூடாக 1 வீக் வரைக்கும் அப்படியே தான் இருக்கும், ஒன்றும் ஆகாது. இதில் வந்து நம்ம 1 கிலோ கேரட்காக 1 கிலோ வந்து ஃபுல் கிரீம் மில்க் நம்ம சேர்த்துருக்கோம். இப்போ இந்த கேரட் எல்லாத்தையும் இந்த பாலில் வந்து நல்லா குக் ஆகி சாஃப்டாக வந்துடும். நம்மளுக்கு பால் எல்லாத்தையும் மொத்தமாக வந்து அப்சர்ப் ஆகிட்டு நம்மளுக்கு அது கோவா மாதிரி ரெடி ஆகிடும். ஆனால் இது மொத்தமாக உங்களுக்கு ரெடி ஆகிறது கண்டிப்பாக 45 மினிட்ஸ் to 1 ஹவர் ஆகுங்க. நீங்கள் எடுத்த குவான்டிட்டிக்கு பேஸ் பண்ணி தான் அந்த இது இருக்கும். இது வந்து எனக்கு ரெடி ஆகிறதுக்கு 45 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இன்றைக்கி இந்த கேரட் ஹல்வா வச்சு நல்லா சூடாக சூடாக கேரட் ஹல்வா, அப்புறமா குலாப் ஜாமுனோ இல்லை ஐஸ்கிரீமோ ஜிலேபினோ வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். சொல்கிறதுக்கு வந்து பேச்சே இல்லை. கேரட் வந்து இந்த வின்டரில் வர கேரட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நல்லா ஸ்வீட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். நார்மல் டேஸில் வந்து நம்மளுக்கு அந்தளவுக்கு கேரட் வந்து ரேட்டும் ஜாஸ்தியாக இருக்கும், டேஸ்ட்டும் வந்து கொஞ்சம் கம்மி தான் இருக்கும். இதில் வந்து இப்போ நம்ம 200 கிராம் சுகர் வந்து ஆட் பண்ணிகிட்ருக்கோம். பால் பாருங்கள் ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே அப்சர்ப் ஆயிடுச்சு. இது வந்து நம்ம கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிட்டே தான் இருக்கணும். நீங்கள் ரெடி பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் சாப்பிடும் போது வந்து ஆஹா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட கருத்துக்கள் வந்து எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். 2 ஏலக்காய் வந்து நம்ம தட்டி வச்சுருக்கோம். அந்த பவுடர் நம்ம சேர்த்துக்கலாங்க. ஃப்ரெஷ் ஏலக்காய் ஆட் பண்ணும் போது வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும், ஃப்ளேவரும் நல்லா வரும். பாருங்கள் ஃபுல்லாக பால் மொத்தமாக ஆல்மோஸ்ட் அப்சர்ப் ஆகிடுச்சு. அந்த திக்னஸை தெரியுது பாருங்கள். உங்களுக்கு பால் இந்த அளவுக்கு எல்லாம் நல்லா சுண்டு காய்ச்சி வரண மாதிரி இருந்தாலும் டைம் இல்லைன்னு நினச்சிக்கோங்க. நீங்கள் கேரட் வந்து நீங்கள் நார்மலாக குக் பண்ண அதில் வந்து நீங்கள் ஃப்ரெஷ் கோவா கூட ஆட் பண்ணிக்கலாங்க.
இதில் வந்து இப்போ நம்ம ஒரு பிஞ்ச் வந்து சால்ட் சேர்த்துருக்குங்க. நீங்கள் சுகர் வச்சு எந்த ஸ்வீட் ரெசிபி பண்ணாலும் ஒன் பிஞ்ச் வந்து சால்ட் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் வந்து அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். ஆனால் நீங்கள் வெல்லம் வச்சு செய்யும் போது வந்து நீங்கள் சால்ட் ஆட் பண்ண வேண்டாம். அந்த டேஸ்ட் வந்து அந்த வெல்லமோடு சேர்த்து உப்பாக இருக்கிற மாதிரி கண்டிப்பாக தெரியும். ஆனால் சுகர் யூஸ் பண்ண ஸ்வீட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நீங்கள் சால்ட் ஆட் பண்ணும் போது டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் ஆகிடும். இப்போ நம்ம 2 டேபிள் ஸ்பூன் நெய்யில் வந்து நட்ஸ் எல்லா உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த நட்ஸ் எல்லாத்தையும் இன்றைக்கி நான் வந்து பாதாம் அப்புறமா கேஷ்யூ கிஸ்மிஸ் வந்து நான் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இதோடு சேர்த்தியாச்சுங்க. அவ்வளோதான், நம்ம சூடாக சூடாக சர்வ் பண்ண வேண்டியது தான். இது வந்து நீங்கள் ரெடி பண்ணி ஒன் டைம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. 1 வீக் வரைக்கும் டெய்லி வந்து எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சூடு பண்ணி சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும் பாருங்கள், இவ்வளோ டெம்ட்டிங்காக இருக்குது. நம்ம ஊற்றின பால் எல்லாத்தையும் பாருங்கள், கோவம் மாதிரி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கருத்துக்கள் வந்து எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.